சாப்பாட்டுக்கே கஷ்டம். இப்படி நெருங்கிக்கிட்டே வருது, சுருங்கிக்கிட்டே வருது. இப்ப சொல்றான், அல்லாஹ் என்னை கைவிட்டுட்டான், அல்லாஹ் என்னை கேவலப்படுத்திட்டான்னு சொல்றான். அல்லாஹ் சொல்றான், பாத்துக்கிட்டியா, இதுதான் ஈமான். விளங்கி போச்சு. என்னாச்சு, இப்ப தேய்க்கும் போது தெரிஞ்சிருச்சு, முன்னாடி மினுக்கிடுச்சு. முன்னாடி பார்த்தா முன்சப்புல இருப்பாரு, முன்னாடி பார்த்தா எங்க இருப்பாரு, முன்சப்புல இருப்பாரு. இப்ப பார்த்தா பள்ளி பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார், தெரிஞ்சு போச்சு. இவர் எதுக்காக வேண்டி அல்லாஹுவோட ரிலேஷன்ஷிப் வச்சிருந்தா, ஏன் இவர் அல்லாஹ் அல்லாஹ்ன்னு சொன்னாருன்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு. இது அல்லாஹுத்தால துன்யாலேயே பிரிச்சிட விரும்புறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இத்தகைய போலிகளில் நம்மை ஆக்காமல் இருப்பானாக. இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா அன்-நிசால இதே விஷயத்தை இன்னும் ரொம்ப தெளிவா சொல்றான். அவர்களில் சிலர் இருக்கிறார்கள், இன் அசாபஹு கைரூன் சுமா அன்-நபி, காசு கொடுத்துக்கிட்டே இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. எப்படி காசு வந்துகிட்டே இருந்தா ரொம்ப நிம்மதியா இருப்பாங்க. கொஞ்சம் நெருக்கடி லேசா ஆரம்பமாயிருச்சு, தன் முகத்தின் மீது அப்படியே திரும்பி சென்று விடுவான். துன்யாவல் ஆகிரா, இவன் துன்யாவையும் இழந்தவன் ஆகிரத்தையும் இழந்தவன். சொல்லுவான், இப்ப பிசினஸ் கொஞ்சம் ரொம்ப டல்லா இருக்குங்க பாய், இதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கிட்டு அப்புறம் வர்றேன். எப்படி இப்ப பிசினஸ் கொஞ்சம் டல்லா இருக்கு, வியாபாரம் எல்லாம் கொஞ்சம் டல்லா இருக்கு, இப்ப பள்ளிவாசலுக்குன்னு கேட்டு வராதிங்க. எப்படி இப்ப பள்ளிவாசலுக்குன்னு கேட்டு வராதிங்க. சொந்தக்காரர் வருவார், என்னப்பா இந்த நேரத்தில் வந்திருக்கிற, ரொம்ப டல்லா இருக்குப்பா, ஒண்ணுமே இல்லப்பா. ஏன், ஒரு 1000 ரூபா வச்சிருந்தா ஒரு 50 ரூபா கொடு, ஒரு 25 ரூபாயே கொடு, அல்லாஹ் உனக்கு அதுல பரக்கத்து செய்வான். இல்ல, கொடுக்க மாட்டேங்களா. அதுக்கப்புறமா இபாதத்தெல்லாம் விட்டு விட்டான், இப்ப காசு காசு நாளைக்கெல்லாம் தீனெல்லாம் விட்டு விட்டான். கேட்டா என்ன சொல்றான், இப்ப நல்லா சம்பாரிச்சுப்போம், பின்னாடி பார்க்கலாம். யார் கேரண்டி கொடுத்தா, யார் இவருக்கு கேரண்டி கொடுத்தார், இவர் செல்வத்தை சம்பாதித்து விடுவார் என்று கேரண்டி யார் கொடுத்தது இவருக்கு? தீனையும் விட்டான், கடைசியில் இவன் மௌத்தா போகும்போது இந்த லோ லோன்னு அடைஞ்சானே இந்த துன்யாவுக்காக வேண்டி அதையும் விட்டுட்டு போயிடுவான். அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இங்க நம்ம புரிய வர்றோம், இந்த செல்வம் இருக்கிறதே இதுவும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து அடியானுக்கு கொடுக்கப்படுகிற சோதனை. சுலைமான் நபி, நபிமார்கள்லாம் சும்மாவா? ஈமான்ல அவங்களெல்லாம் கடல் மாதிரி, ஈமான்ல அவங்களெல்லாம் பெரிய பெரிய மலைகள். அப்ப சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒரு முறை லோகர் தொழுகைக்கு பிறகு தங்களுடைய ஜிஹாதுக்கு தயார்படுத்தி வைத்திருக்கின்ற குதிரைகளை பார்க்க வர்றாங்க. படிச்சு பாருங்க, அவர்களுடைய குதிரைகள் எல்லாம் அப்படியே அவர்களுக்கு சேனைகள், அதனுடைய கடிவாளங்கள், அதனுடைய ஜீன் எல்லாம் பூட்டி கொண்டு வந்து அப்படியே காண்பிக்கப்பட்டது. அப்படியே பார்த்துக்கிட்டே வர்றாங்க. வந்தா அசர தொழுகு போயிடுச்சு. இந்த குதிரையின் அழகுகள், இந்த குதிரை பட்டாளம் என்னை அல்லாஹுவை அவனுடைய இபாதத்தை மறக்க வைத்து விட்டதே. வாழ்நாள்ல ஒரு தடவைதாக மறந்தாங்க. நல்லா புரிஞ்சுக்குங்க, நல்லா கேட்டுக்குங்க. ஒரு நாள் அசர் தொழுக ஓடுச்சு. சொன்னாங்க, அந்த குதிரையெல்லாம் அப்படியே வெட்டி போட்டுருங்க அப்படின்ட்டாங்க. குதிரையிலாம் வெட்டி போட்டுருங்க, அல்லாஹுவை எனக்கு மறக்க வைத்த இந்த செல்வம் தேவையில்லை, அல்லாஹ் எனக்கு வேற எதை கொடுப்பான். இந்த மாதிரி நம்ம எல்லாம் செய்யணும்னு சொன்னா என்ன செய்யணும், ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீங்களே புரிஞ்சிருப்பீங்க. ஒரு நாள் தொழுகையை தவறவிட்டதற்காக ஒரு நேர தொழுகையை. இன்னைக்கு சில பேர் சொல்றாங்க, முஜே கோய் ஆத்மி நீ துகான் மே மைன் அகேலா ஹூன், இஸ்லிய இஷா மே ஆகே சாரா நமாஸ் பண்ண லேதா ஹூன். கேட்டிருக்கீங்களா இல்லையா? பெரியவங்க எல்லாம் என்ன கடையில மாத்திக்கிறதுக்கு ஆளு கிடையாது, அதனால நான் இஷால போய் மொத்தமா சேர்த்து தொழுதுப்பேன். யார் இவருக்கு கொடுத்தது அனுமதி? சஃபரா இருந்தா
தொழுகலாம். உள்ளூர்ல இருக்கிறாரு, பக்கத்துல மஸ்ஜித் இருக்குது. இந்த நேரத்துல லோஹரு, அசரு, மகரிபு, இஷா எல்லாத்தையும் சேர்த்து இஷா நேரத்துல நான் தொழுதுகிறேன். காரணம் என்ன? கடையில மாத்திக்கிறதுக்கு ஆள் இல்ல. சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம் என்ன செஞ்சாங்க? ஒரு நேர தொழுகைங்க, வாழ்நாளில் ஒரு நேர அசர் தொழுகை. உடனே சொன்னாங்க, இந்த குதிரை எல்லாம் வெட்டி போட்டுருங்க. அல்லாஹ் அப்படியா? சுலைமானுக்காக வேண்டி சூரியனை அல்லாஹ் நிறுத்தி வச்சுட்டான் மறையாம. அசர் தொழுகன்னு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்களுக்கு அந்த மொஜிசாவை கொடுத்தான். அசர் தொழுதாங்க. தொழுதுட்டு ரொம்ப கவலையா இருந்தாங்க. ஆஹா, இப்படி ஒரு தப்பு நடந்து போச்சு. இன்னைக்கு நமக்கு தொழுகையினுடைய அருமை தெரியல, தொழுகையினுடைய அந்த அருமை தெரியல. அதனால டஜன் கணக்கா தொழுகையை விட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதுல வேற இப்ப சில பேர் புதுசு புதுசா பத்துவா கொடுக்குறாங்கல்ல, தொழுகையை விட்டா பாவம் தான், பின்னாடி கவா பண்ணிக்கலாம், பின்னாடி என்ன செஞ்சுக்கலாம், கலா பண்ணிக்கலாம்னு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் பத்துவா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்துவா கொடுக்குறாங்க, தொழுகையை விட்டா காஃபிரா போயிட்டுன்னு சொல்லி. இவர் பத்துவா கொடுக்குறாரு, தொழுகையை விட்டா பாவம் தான் பரவாயில்லைங்கிற. ஒருவன் அறிந்த நிலையில் ஒரு தொழுகையை விட்டிருந்தால் அவன் காஃபிராக இருக்கிறான். அவன் அந்த நேரத்துல மூத்தா போயிட்டா காஃபிருடைய மூத்து. மார்க்கு அறிஞர்கள்ல மூத்தவங்க எல்லாருமே சொல்றாங்க, சஹாபாக்கள் இருந்து தாபியங்கள் வரைக்கும், சஹாபாக்கள் இருந்து தாபியங்கள் வரைக்கும் எல்லாரும் சொல்றாங்க, அவனை குளிப்பாட்டாதீங்க, அவனுக்கு ஜனாசா தொழுக நடத்தாதீங்க, அவனை முஸ்லிம்களுடைய கபருஸ்தான்ல அடக்கம் பண்ணாதீங்கன்னு சொல்ற. தமிழ் தாபியங்களுடைய காலத்துலதான் கொஞ்சம் கருத்து வேற்றுமா வருதே தவிர, சஹாபாக்கள்லயோ தாபியங்கள்லயோ தொழுகையை விட்டவன் காஃபிருங்கிறதுல ரெண்டாவது கருத்தே கிடையாது. ஏன்? முஃப்திகளுக்கெல்லாம் முஃப்தி யாரு? யாரு? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபத்வா கொடுத்துட்டாங்க, தொழுகையை விட்டா காஃபிர் ஆயிட்டான்னு சொல்லிட்டு. தொழுகையை விட்டா காஃபிராகி விட்டான் என்று ஃபத்வா கொடுத்ததுக்கு பின்னாடி இப்ப எந்த முஃப்திக்கு அனுமதி இருக்குது? இல்லங்க, அது வந்து பாவம் தாங்க, பின்னாடி அவர் ஒரு காலத்துல எல்லா தொழுகையும் சேர்த்து தொழுதுகளார். யாரு அவர்? முஃப்தியா இருப்பாரா? சரி, அடுத்ததுக்கு போவோம். அப்ப என்ன நடந்துச்சு? ஒரு நேர தொழுகையை விட்டதுனால அத்தனை ஆயிரக்கணக்கான குதிரைகளையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே வெட்டி விட்டார்கள். சரியா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு சுலைமானுடைய இந்த ஈமான், சுலைமானுடைய இந்த ஈமான் பிடித்து விட்டது. இதுதாங்க செல்வம். இவர்தான் செல்வந்தர். யார் தன் செல்வத்தை அல்லாஹ்விற்கும் தனக்கும் அந்த செல்வம் திரையாக ஆகுவதற்கு அனுமதிக்கவில்லையோ அவர்தான் செல்வந்தர். புரியுதா? ஜிஸ்கா மால் பந்தா அவர் ரப், உஸ்கே தர்மியான் மே ஹாயில், ஆட் நஹீ பனா, வஹீ ஆத்மி சமஜ்தார், முஸ்லிம் முஃமின் மால்தார். புரிஞ்சுச்சா? யாருடைய செல்வம் அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இடையிலே திரையாகவில்லையோ, புரியுதா, அல்லாஹ்விற்கும் அவருக்கும் இடையிலே தடையாகவில்லையோ, அவர்தான் தப்பித்தார், அவர்தான் பாதுகாக்கப்பட்டார். அப்ப அல்லாஹ்வுக்கு பிடிச்சு போச்சு, இந்த அளவு சுலைமான் என்னை நேசிக்கிறாரா? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்தான்? சுலைமான் கவலைப்படாத, குதிரை போனிச்சா உனக்கு அதை விட பெரிய போர்ஸ் தர்றேன். காற்றை நாம் அவருக்கு வசப்படுத்தினோம்.